வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நான் இது வந்து நம்ம சயின்ஸ் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லலாம், பட் இது வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஃபேக்ட்ஸு, அது சயின்ஸ் ஃபேக்ட்ஸாகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட்டு, பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் இல்லை, ஆக்சுவலி 50 வீடியோ போட்டிருக்கேன், 3 மாதம் ஆகுது சேனல் ஆரம்பிச்சு. அதனால 7ஆம்தேதி 3 மாதம் வச்சு அதனால 7ஆம்தேதி 50வது வீடியோ போட்டேன். பட் அது ஆடியோ இஷ்யூஸ் இருந்ததுனால அதை திருப்பி ரீ அப்லோட் பண்ணி 8ஆம்தேதி போட்டிருந்தேன் காலையில். அடுத்த நாள் டக்குன்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் சில இஷ்யூஸ்னால வீடியோ வரல. 8ல் போட்டது, ஸோ 9, 10 இப்போ இன்றைக்கி 11, இப்போ இன்றைக்கி வந்துடும், 11ல் வருது. 9, 10 சில இஷ்யூஸ்னால போட முடியல. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, ஒரு புது பிளேலிஸ்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை, ஒரு புது பிளேலிஸ்ட். இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழருடைய கட்டிடக்கலையை எடுத்து கூற போகிறோம். இந்த பிளேலிஸ்டோட பேர் என்னென்னா, கட்டிடக்கலையில் தமிழன், கட்டிடக்கலையில் தமிழன். அது அந்த பிளேலிஸ்டோட வீடியோஸ் சீக்கிரமாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானே அழுத்துனுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அழுத்துனது மட்டும் இல்லாமல் ஆள் கொடுங்க, அப்படின்னா தான் அவங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்கு முன்னாடி யூடியூப் அப்டேட் அது. வாங்க ஃபேக்ஸை பார்க்கலாம். தெரியாதவங்களுக்கு தான் சொல்லுது, நான் மோஸ்ட் ஆஃப் பேர் தெரியும். நம்ம வந்து யோசிச்சிருப்போம், நம்ம மின்சார கம்பியில் தொட்டால் டக்கு ஷாக் அடிச்சு இது ஷாக் அடிச்சிடும். ஆனால் பறவைகளுக்கு எப்பவுமே ஷாக் அடிக்கிறது இல்லை. ஏன் மின்சார கம்பி? ஏன் அதான் பார்க்க போகிறோம். மின்சார கம்பியில் அமர்ந்திருக்கிற இந்த பறவைகள் வந்து, இருக்கிற பறவைகள் வந்து அதோட கால் ரெண்டும் ஒரே கம்பியில் இருக்குது. இது வேறு எந்த இடத்துலையோ அல்லது வேறு கம்பிலேயோ தொடாததுனால மின்னோட்டம் பாய்ந்து இந்த இது எலக்ட்ரிக் கரண்ட்டு பாய்ஞ்சு இது ஷாக் அடிக்க வாய்ப்பு இல்லை. அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னா, பென்சில் வந்து வட்டமாக இருக்குது, அதுக்குள்ளே நம்ம லெட் இருக்குது. நார்மல் பென்சிலில் லெட்டும் இருக்குது. அது எப்படி இன்செக்ட் பண்ணிப்போம்? நம்ம லெட் பென்சில்னா நம்மளும் இன்செக்ட் பண்ணுவோம். எப்படி இன்செக்ட் பண்ணிப்பாங்க? ஒரு பென்சில் 2 மர துண்டுகளால் ஆனது, ஒவ்வொன்றும் ஒரு பள்ளம் இருக்கும், அதாவது க்ரூவ்னு சொல்லுவோம். இந்த கிராஃபைட்டுங்கிற கெமிக்கல் மற்றும் களிமண்ணுடைய கலவை, அதனால தான் இந்த லெட்டு ஆகுது. ஸோ அந்த லெட்டு ஒட்டி கொள்வதற்கு முன்பு அந்த க்ரூவ் இருக்குல்ல, அந்த பள்ளத்துக்குள்ளே வைக்கப்படுது, அதனால தான் லெட்டு உள்ளே இருக்குது. அடுத்ததாக இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு பிடிச்ச சாப்பாட்டில் எப்படி நம்மளுக்கு சுவை தெரியுது? நம்ம வாயில் சுமார் 10,000 டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அது வந்து வாய் முழுவதும் இருக்குது, பறவை இருக்குது. அதில் பெரும்பாலும் நாக்கில் ஒன்று ரெண்டு இல்லை, அந்த 10,000 கொஞ்சம் வந்து கண்ணங்களுக்குள்ளே, சில இது வாய்க்குறை இல்லை, சில இது உதட்டில் இருக்குது. இந்த டேஸ்ட் பட்ஸ் தான் வெவ்வேறு சுவைகளை நம்மளுக்கு அடையாளம் காட்டுது. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணி தமிழ் வல்லுநர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கான அழுத்துங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ் வல்லும் நம் வழி தமிழ் வழி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆனால் இது எடிட்டட் வெர்ஷன். என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஆகஸ்ட் 11th சொல்லி
போட்டிருந்தேன், சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி August 11th 2 நாள் கேப்புன்னு. மணிக்கும் ஆக்சுவலி நான் அந்த வீடு அதுவும் ஆடியோ எடுக்கும்போது அன்னைக்கு நைட்டு 12 மணி, நடுராத்திரி 12 மணி, ஒரு சவுண்டு இருக்காதுங்கிறதுக்காண்டி. அதனால் மறந்து போய் அந்த டைமில் சொல்லிட்டேன். உங்களுக்கு நீங்கள் இதை எப்போ பார்ப்பீங்கன்னா August 12th அட்மோஸ்ட் ஒரு 7:30 to 9:30 இப்போ பார்ப்பீங்க, இல்லாட்டி 10. ஆனால் நான் அந்த டேட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இன்றைக்கி. சரி, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா தமிழ் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்துங்க. நன்றி, வணக்கம். தமிழ் வெல்லும் நம் வழி, தமிழ் வழி வள்ளுவர் வழியில் கற்போம்.